இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபக்கிருதவருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் 24/11/2022 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. மறுநாள் அதிகாலை 3:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் மனுஷம் நட்சத்திரம். இரவு 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9:00 முதல் 10:30 வரையிலும். இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம், பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் சற்று அதிகமாகவும் காணப்படும், சௌகரியங்கள் குறைந்தும் காணப்படும். பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். எதையும் லேசாகவும் எடுத்தும் கொள்ளுங்கள். இன்று பணிகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை கடினமாகவும் உணர்வீர்கள். ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு சற்று சோர்வை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சில மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நல்லுறவை பராமரிக்கவும் செய்யுங்கள். நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை சவாலாகவும் உணர்வீர்கள். சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணவரவு என்பது இன்று சுமாராகவே இருக்கும். தேவையற்ற மனக்கவலைகளின் காரணமாக சிறிது சோர்வுடனும் காணப்படுவீர்கள். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்கள் தீட்டுவதாக இருந்தால் கவனமாகவும் இருங்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசனைகளுடனும் இருப்பீர்கள். சிக்கனமாக செலவழிக்கவும் தொடங்குவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாகவும் பேசுங்கள். உத்தியோகத்தில் சில புதிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழிலில் விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்டு பின்பு முக்கிய முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புரிதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மக்களின் மத்தியில் நீங்கள் புகழையும் பெறுவீர்கள். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் குடும்ப பணிகளுக்கு முன்னுரிமையும் கொடுப்பீர்கள். குழந்தைகளின் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு உங்களுடைய பங்களிப்பு அவசியமானதாகவும் இருக்கும். கூட்டு தொழிலில் ஒருவருக்கு ஒருவர் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் நல்லது. இன்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் காணப்படும். வெளியூர் தொடர்புகளின் மூலம் தொழிலில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பொருளாதாரம் நிமித்தமான இன்னல்களும் குறையும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது.
எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய செயல்களை கவனமாகவும் கையாளுங்கள். எந்த செயல் செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராகவும் இருக்கும். பணிகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். சிறிது பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாய் இருப்பதும் நல்லது. அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தும் செல்லுங்கள். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். சிலருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு தாயின் உடல் நலத்திற்காக செலவும் செய்வீர்கள். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் ஏற்படும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். இன்று அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல்களும் ஏற்படும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வாழ்க்கை துணையினால் சில காரியங்களில் அனுகூலமான சூழ்நிலைகளும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். தாய்வழி உறவினர்களின் வகையில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீங்கள் நண்பர்களுடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்திலும் பணியிடத்திலும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்களின் மனம் புண்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வியாபார நடவடிக்கைகளில் புதிய திட்டங்களை உருவாக்கும் பொழுது கவனமாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று எதிர்காலத்திற்கு தேவையான புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். வாகனங்கள் சார்ந்த வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்தும் செல்லுங்கள். பயணங்களினால் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாகவும் இருங்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். நல்ல தீர்வு கிடைக்கவும் காண்பீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாகவும் கையாள்வீர்கள். இன்று நன்மைகளும் ஏற்படும். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பணியிடத்தில் இன்று அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழலும் ஏற்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியில் வெற்றியையும் காண்பீர்கள். திருப்திகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அன்பிற்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குவீர்கள். உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணம் போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலனில் அதிக அக்கறையும் காட்டுவார்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றாலும் அது மகிழ்ச்சியான செலவாகத்தான் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
சகோதரர்களினால் இன்று இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களிடம் அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடன் தொகையை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த நிலையையும் அடைவார்கள். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இதில் முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியும் உண்டாகும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் அலைச்சல்களுக்கும் ஆதாயத்திற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீர்கள். உத்தியோக பணிகளில் மறைமுகமான எதிர்ப்புகளினால் உண்டாகி இருந்த இன்னல்கள் எல்லாம் நீங்கும், வெற்றியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்குகிட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சைத்திற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு தன்னம்பிக்கையான நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கவும் பெறுவீர்கள். வழக்கு போன்ற விஷயங்களில் நல்ல தீர்வும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். அவர்களினால் ஏற்பட்டு இருந்த இன்னல்கள் எல்லாம் நீங்கும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிது கவனமாகவும் இருங்கள். இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் கூடுதல் முயற்சியும் தேவை. வேலை செய்யும் இடத்தில் பணிகள் சற்று அதிகமாகவும் காணப்படும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணிகளை மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அமைதியான முறையை பின்பற்றுவதும் நல்லது. சிறிது நேரம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று கவலையை தருவதாகவும் இருக்கும். திட்டமிட்ட பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியதும் அவசியம். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு பதட்டத்தின் காரணமாக மனதில் அமைதியற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வீட்டில் ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். உறவினர்கள் உறுதுணையாகவும் இருப்பார்கள். பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களினால் மதிக்கவும் படுவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பதற்காக நீங்கள் சில வேலைகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு உறவினர்களின் வகையில் எதிர்பார்த்து இருந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சகோதரர்கள் சிலர் உதவிகள் கேட்டும் வருவார்கள். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும். பிள்ளைகளினால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புகளும் தருவார்கள். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். பொருளாதாரத்தில் வெற்றியையும் காண்பீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் ஆதாயத்தையும் காண்பார்கள். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களின் வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை போன்றவைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, மகிழ்ச்சியும் உண்டாகும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள், ஆர்வமின்மை போன்ற குறைபாடுகளும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, நன்மைகளும் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஆன்மீக யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பணிகளை ஆற்றுவதில் சில தடைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவதும் சிறந்தது. திருமண உறவில் புரிந்துணர்வின்மை குறைபாடின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் சிறிய அளவில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு அவர்களுடைய உணர்விற்கு மதிப்பளிப்பதும் நல்லது. நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். பணத்திற்கான அதிர்ஷ்டம் என்பது குறைவாகவே இருக்கின்றது. கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவும் செய்வீர்கள். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். வேலை சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். இதனால் உடல் அசதி, மன சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் கலங்கவும் வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினால் அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அவ்வப்பொழுது சிறிய அளவில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்தை நீங்கள் அனுசரித்துத்தான் செல்லவும் வேண்டும். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால் மன மகிழ்ச்சியும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்தும் செல்வீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை போன்ற பிரச்சனைகளும் நீங்கும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்களும் ஏற்படும். விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் புதுவிதமான சூழலும் உண்டாகும். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் எண்ணியதை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். வியாபாரத்தில் பணியாட்களினால் ஆதரவான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு புதுவிதமான நாளாகவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்கள். நேர்மறை எண்ணங்களை வளர்த்தும் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். பணிகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். சுமூகமான பலன்கள் கிடைப்பதற்கு சிறப்புடன் திட்டமிட வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதும் நல்லது. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். வரவிற்கும் செலவிற்கும் சமமாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் கண்காணித்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகளின் காரணமாக முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் வந்து நீங்கும். வாகனங்களினால் அடிக்கடி செலவு ஏற்படுவதாகவும் இருக்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்தும் செல்லுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். கவனம் தேவைப்படும் நாளாகவும் இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம்.
குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனின் வழியில் சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உறவினர்களினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழிலில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பார்த்த பணமும் வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தால் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் ஆதாயத்தையும் காண்பார்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்களும் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில் மாற்றங்களும் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழலும் அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடனும் இருங்கள். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக சில செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயலில் வளர்ச்சியும் வெற்றியையும் காண்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணிகள் சுமூகமாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அதனை உங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவையும் கொண்டும் இருப்பீர்கள். இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீர்கள். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணம் போதியதாகவும் இருக்கும். அனைத்து விதத்திலும் செழிப்பாகவும் உணர்வீர்கள். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் உணர்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீர்கள். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளினால் பாராட்டவும் படுவீர்கள். இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். சகோதரர்களின் வகையில் மகிழ்ச்சியுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றியும் மகிழ்வீர்கள். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடன் பிரச்சனைகளினால் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக சமாளித்தும் விடுவீர்கள். புதிய கடன் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளில் நல்ல முடிவையும் பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். வெளியூர் பயணங்களினால் புத்துணர்ச்சியும் ஏற்படும். இழுபறியான தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகளில் லாபமும் மேம்படும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும், உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். லாபமும் மேம்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அனுசரணை கவர்ந்தும் விடுவீர்கள். உங்களிடம் காணப்படும் வெற்றியின் காரணமாக இன்று நீங்கள் உச்சத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்த சவால்களை எல்லாம் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். உங்கள் பணிகளை செய்யும் பொழுது அனுசரித்து செய்தாலே போதும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். இருவரும் நட்பு முறையோடும் பழகுவீர்கள். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணம் திருப்திகரமாகவும் இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சகஜமான அணுகுமுறையின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். விருந்தினர்களின் வருகையினால் வீடும் களைக்கட்டும். வாகன வசதியும் பெருகும். வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவினால் நினைத்ததை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்தும் காட்டுவீர்கள். உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். உறவினர்களின் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களின் வகையில் ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகத்தான் இருக்கும். இன்று 1000 கவலைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் தூக்கம் நன்றாகவும் வரும். சுப செலவுகளும் தேடி வரும். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தூர தேசங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்நாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருமண காரியங்கள் சுப காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மாணவர்களின் கல்வி நன்றாகவும் இருக்கும். வியாபார பணிகளில் மாற்றமான சூழலும் உண்டாகும். புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கடன் நிமித்தமான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் ஆதாயமும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமும் அதிகரிக்கும். அது உங்களுக்கு ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களில் தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பணியிடத்தில் பலன்கள் கலந்தே காணப்படும். ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் கவனமாக பழக வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிப்பதற்கு இதனை எல்லாம் தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். பணவரவு மிதமாகவும் இருக்கும். சேமிப்பதை கடினமாகவும் உணர்வீர்கள். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளில் கவனமாகவும் இருங்கள். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கண் பரிசோதனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண்களில் கவனத்துடனும் இருங்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. கேட்ட இடத்திலிருந்து சில முக்கிய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதியவர்களின் நட்பால் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தும் ஆகும். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். தேவையான அளவு பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
தாய்மாமனின் வழியில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சற்று அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்களில் இருப்பவர்கள் வெற்றியையும் காண்பார்கள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். பொருளாதாரத்தில் சிறியளவில் பற்றாக்குறை இருந்து வந்தாலும் வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப உயர்வும் உண்டாகும். சுபகாரியங்கள் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். எதிர்பாராத தனவரவின் மூலம் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உயர்வும் உண்டாகும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். லாபமும் மேம்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளவும் வேண்டாம். இது உங்களுடைய விருப்பத்தை அடைவதில் சில தடையாகவும் வந்து நிற்கின்றது. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்கள். இன்று பணியிட சூழல் ஓரளவிற்கு நன்றாகத்தான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில் இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடம் இதனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாகவும் இருங்கள். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. பணத்தை பொறுத்து முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சந்தேக புத்தியினால் உங்களுடைய நெருக்கமானவர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய போய் அது உங்களுக்கு தொந்தரவாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று நீங்கள் போராடியாவது வெற்றியையும் பெற்றும் விடுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்கள். வழக்கமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று புத்திசாலித்தனமாக முடிவு எடுப்பதன் மூலம் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வதன் மூலமும் சிறப்பான பலனையும் பெறலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடவும் வேண்டாம். திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வேலையை சரியான நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களின் கல்வியும் மேம்படும். உடன் பிறந்தவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடனும் செயல்படுங்கள். பெரியவர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லதுதான். திடீர் பயணங்களின் மூலம் உடலில் ஒருவிதமான சோர்வும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். காலதாமதங்களும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் சில செலவுகளும் ஏற்படலாம். சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வளர்ச்சியை கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின முயற்சியினால் நீங்கள் வெற்றியையும் காண்பீர்கள்.
பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில் புதிய கருத்துக்கள் மற்றும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை கொண்டும் இருப்பீர்கள். உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையின் மூலம் உங்கள் பிரியமானவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்பை உயர்த்தவும் முடியும். பண இருப்பை நன்கு பராமரிக்கவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் விரைந்து செயலாற்றவும் செய்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். மனைவியின் வழியில் அந்தஸ்தும் உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினால் மதிக்கவும் படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். தந்தையின் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். நண்பர்கள் சிலர் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால் இனிய நிகழ்வுகளும் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வெளிவட்டாரத்தில் இருந்து புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கூட்டாளிகளின் ஆலோசனைகள் வியாபாரத்திற்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். காரிய சித்தியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முன்னேற்றம் உண்டாகும் நல்ல நாள் என்றும் கூறலாம். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பத்தில் சில தடைகளை சந்தித்த பின்னர் உங்களுடைய செயல்களில் வெற்றியையும் காண்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தவும் செய்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணிகளை எளிதாக ஆற்றி முடித்து விடுவீர்கள். உங்கள் முயற்சிகளின் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் நேர்மையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் மற்றும் பிரார்த்தனையின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றியும் மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீர்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பயணங்களினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வார்கள். உங்களுக்கு முன்னுரிமையும் தருவார்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இது பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள். முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து இருந்த பணமும் கைக்கும் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல நிலையையும் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். நண்பர்களின் உதவியினால் வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் லாபகரமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும்.
கடன் நிமித்தமான பிரச்சனைகள் படிப்படியாகவும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்த இடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.